அரகிர நம பார்வதி பதே அரகிர மகாதேவ எல்லாம் வெல்ல பிள்ளையாரப்பன் கடலூராம் தொண்டமனார் செல்வ சன்னதி பதியிலே எழுந்தருளி அருந்தருகின்ற மிருகப்பெருமான் மலரடி தொழுது கேபிட்டல் தொலைக்காட்சி இறைவணக்க நிகழ்வை தொடங்குகிறது. இறைவணக்க நிகழ்விலே இன்று நாங்கள் பார்க்க இருப்பது ஒருவருடைய ஆற்றலை அவர் தோற்றத்தை கொண்டு நாங்கள் அளவிடக்கூடாது. ஒரு தோற்றம் அவருடைய ஆற்றலுக்கு அடையாளம் அல்ல என்பதை நாங்கள் பார்க்கப் போகிறோம். இதற்கு எங்களுடைய அடியவர்கள் வரலாறே சிறந்த சான்றாக இருக்கிறது. ஞான சம்பந்தர் என்ற அந்த தெய்வ குழந்தையை நாங்கள் பார்த்திருக்கிறோம். அவர் சிறந்த சிவத்தொண்டனாக சமய குறவர்கள் நால்வரிலேயே முதல்வராக உயர் பெருமை பெற்றவர். அவர் செய்த அற்புதங்களும் நிகரற்றவை. அவருடைய பெருமைகளை அறிந்த பாண்டிமாதேவி தன்னுடைய கணவன் போற்றுதற்குரிய சைவ சமயத்தை விட்டு சமண சமயம் சேர்ந்து விட்டானே என்று வருந்தி தன் கணவனை மீளவும் எங்களுடைய சமயத்துக்கு மாற்ற வேண்டும் என்பதற்காக சம்பந்தரை மதுரைக்கு வரும்படி அழைக்கிறார். அந்த வேளை அவரோடு உடனிருந்த நாவுக்கரசர் சம்பந்தரை தடுக்கிறார். பிள்ளாய் பொறுமீன் சம்பந்தரை பார்த்து சொல்லுகிறார், பிள்ளாய் பொறுமீன், அதாவது பிள்ளையே கொஞ்சம் பொறுமையாக இருங்க. சமணர்களுடைய கொடுமைகளை அறிந்தவன் அனுபவித்தவன் நான். அவர்கள் கொடிய செயல்களை செய்பவர்கள் என்பதை என் வாழ்க்கையிலே நான் அறிந்து அனுபவித்து இருக்கிறேன். கொடிய நஞ்சினை தந்திருக்கிறார்கள், கல்லோடு கட்டி கடலிலே விட்டிருக்கிறார்கள், மத யானையை ஏவி இருக்கிறார்கள், நீட்டறையிலே சுண்ணாம்பு உள்ள நீட்டறையிலே என்னை அடைத்து வைத்திருக்கிறார்கள். கொடிய பாவங்களை செய்பவர்களிடம் குழந்தையாகிய நீங்கள் செல்வது பொருத்தமல்ல என்று சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, உங்களுக்கு இப்பொழுது காலமும் ஆகாது கூடாது என்று சொல்லுகிறார். சம்பந்த சிரிக்கிறார். எங்களுக்கெல்லாம் தெரியும், அடியவர் பெருமை சொல்லவும் வேண்டுமா, குழந்தை என்று எண்ணிவிட்டாரே இந்த அப்பர் என்று அருமையாக கோளறு பதிகம் பாடி அஞ்சேல் பெரியவரை என்று அப்பர் என்று தான் அழைக்கின்ற அந்த நாவுக்கரசருக்கு ஆறுதல் சொல்லி பாண்டிய நாடு செல்கிறார். அந்த பாண்டிய நாட்டிலே அவர் தங்கி இருக்கின்ற செய்தியை சமணர்கள் அறிந்து விட்டார்கள். ஆகவே அன்று இரவு இவர்கள் உறங்குகின்ற பொழுது அவர்கள் தங்கிய மடத்துக்கே நெருப்பிட்டு விட்டார்கள். எழுந்த சம்பந்தர் என்ன செய்கிறார், அந்த நெருப்பை பார்த்தே பாடுகிறார் பதிகம். பையவே சென்று பாண்டியர்காகவே சமணர்கள் இட்ட நெருப்பை சமணர்களை அடைய சொல்லி அவர் பாடவில்லை, பையவே சென்று பாண்டியர்காகவே. எதற்காக, இந்த பாண்டியன் துணை இருப்பதால் தான் சமணர்கள் இந்த தீங்கை செய்கிறார்கள். ஆகவே இந்த தவறுக்கு இந்த குற்றத்துக்கு பாண்டியன்தான் காரணம், ஆகவே தண்டனை அவனுக்கே என்று இந்த நெருப்பை பார்த்து தீயை பார்த்து பையவே சென்று பாண்டியர்காகவே என்று பாட அந்த தீ போய் பாண்டியனை தாக்கி வெப்பு நோயாக மாறுகிறது. இப்பொழுது வெப்பு நோயால் பாண்டியன் துடிக்கிறான், தவிக்கிறான். உடனிருந்த சமணர்களால் இதை போக்க முடியவில்லை. அப்பொழுது மெதுவாக பாண்டிமாதேவி சம்பந்தருடைய பெருமைகளை சொல்லி அவரை அழைத்து வரச் செய்கிறார். அவர் பதிகம் பாடி விபூதி தடவி அவருடைய வெப்பு நோயை போக்குகிறார். வெப்பு நோய் தணிந்ததும் பாண்டியனுக்கு நீட்டின் பெருமை உணரக்கூடியதாக இருக்கிறது. திருநீட்டினுடைய மகிமையை அவன் உணர்கிறான். அதனூடாக எங்கள் சைவ சமயத்தினுடைய பெருமையையும் உணர்கிறான். தன் தவறையும் அவன் உணர்ந்து கொள்ளுகிறான். உயர்ந்த சமயத்தை விட்டு சமண சமயம் சேர்ந்ததால் தனக்கு இந்த துன்பம் நிகழ்ந்ததே, சமணர்களால் ஆகாத இந்த காரியத்தை வெப்பு நோயை சிறு குழந்தையாகிய எங்களுடைய ஞான சம்பந்தர் பதியம்பாடியே விபூதி தடவி போக்கி விட்டாரே என்று இவரை போற்றி துதிப்பதோடு அவனும் சர்வ சமயம் மாறுகிறான். இது எங்களுடைய குழந்தை ஞான சம்பந்தரால் ஆற்றப்பட்ட ஒரு மிகப்பெரிய காரியம். குழந்தை என்று நாங்கள் எண்ணக்கூடாது, அவர் ஆற்றல் அளவிட முடியாது என்பதற்கு இது சான்று. இது பற்றி
எங்களுடைய இதிகாச புராணங்களிலே பல உதாரணங்கள் இருக்கின்றன. உருவம் பார்த்து எள்ளி நகையாடுகின்றவர்கள் அதனால் பாரிய விளைவுகளை அனுபவித்த கதையை எங்களுடைய சமயம் எடுத்து காட்டுகிறது. அதை பற்றி நாளை பார்ப்போம் என கூறி இன்று விடைபெறுகிறேன். அரகிர நமபார்வதி பதே அரகிர மகாதேவ்.